ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் ஜேவிஎஃப்எம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது புது டெக்னாலஜியை தமிழ் சினிமாக்கு கொண்டு தான் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்ப ரீசன்ட் டைம்ல ஒரு டெக்னிக்கை தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டி ஏஜிங் சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜியை இப்போ வர சில படத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது டெக்னாலஜி என்ன யூஸ் அதே மாதிரி எந்தெந்த படத்தில் யூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் டி ஏஜிங் டெக்னாலஜினா என்னன்னு பாத்தீங்கன்னா பழமையிலும் ஒரு புதுமை அதாவது ஒரு வயசான கேரக்டர் இருக்குதுன்னா அதை ஒரு இங்கான கேரக்டரா மாடிஃபை பண்ணி நமக்கு காட்டுறோம் அதுதான் வந்து டி ஏஜிங் டெக்னாலஜி டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ் சினிமால ஒரு நாலஞ்சு படம் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோக்களை எங்கான கேரக்டரா காட்டியிருக்காங்க அதே மாதிரிதான் இப்ப ரீசன் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு நாலு படத்துல இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தளபதி இப்போ நடிச்சிட்டு இருக்கும் வந்து தளபதி சிக்ஸ்டி இந்த படத்தை வந்து நம்ம டாக்டர் வெங்கட் பிரபுதான் இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து துருக்கில போயிட்டு இருக்கு ரொம்ப சீக்கிரமாவே இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம பதி விஜய் டிஎல் ரோல்ல ப்ளே பண்ணிருக்காரு ஒரு எங்கான கேரக்டர் பிளஸ் ஒல்டு ஏஜ் கரண்டு ரோவை ப்ளே பண்ணிட்டு இருக்காரு படத்துல எங்கான லுக்ல வரதுக்காக டாக்டர் வெங்கட் பிரபு இந்த டெக்னாலஜி இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி மாறும் இப்போ ஷூட்டிங்ல இருக்கிற மூவி தான் வந்து விடுதலை பார்ட் பார்ட்டும் இந்த இந்த மூவியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சு வரையரும் விஜய் சேதுவது எங்கான லுக்கை காட்டுறதுக்காக இந்த படத்துல இந்த டெக்னிக்கை யூஸ் வெற்றி வெற்றிமாறும் இந்த படத்தை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஒன்னு முப்பது நாள் ஷூட்டிங் மட்டும் தான் பெண்டிங் இருக்கும் ரொம்ப சீக்கிரமாவே இந்த படத்துக்கான ஷூட்டிங் முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தை வரையும் இளையராஜா தான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்தை வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம சூரி லீடிங் ரோல்ல ப்ளே பண்ணிரு அடுத்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல்லே மாஸ்டர் டான் சொன்னோம்னா நம்ம சங்கர் சொல்லி ஆகணும் ஒரு ஒரு படத்துலையுமே ஒரு புது டெக்னிக்க யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாரு தமிழ் சினிமாவில பொறுத்தவரையும் இவர் பாத்தீங்கன்னா இப்ப டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்க மூவி மூவி வந்து இந்தியன் டூ இந்த படத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் எங்கான லுக்கில் காட்டுறதுக்காக அந்த டெக்னிக்கை இந்த படத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு கண்டிப்பாக வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுட்டு தான் மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம சங்கர் சங்கர் பொறுத்த வரையும் ரெண்டு மூவியே பேரலாக ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ராம் கேம் சேஞ்சர் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகனோட இந்தியன் டூ அதே மாதிரி நான் சொன்ன நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜிவிஎஃப்